தமிழின் விடையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுதில் நிறைய விடயங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறது. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த தடுப்பூசி மீதான பாவனை அதிகரித்து வருகிறது. தடுப்பூசி ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டு வருவது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். உலகம் முழுவதுமே பல நாடுகள் பல நிறுவனங்கள் தங்கள் தடுப்பூசிகளை அறிமுகப்படுத்தி வருகின்றது. அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் பல நாடுகள் ஆர்வத்தோடு அந்த தடுப்பூசிகளை கொள்வனவு செய்து வரக்கூடிய நேரத்திலே இந்த தடுப்பூசியினுடைய கேள்வி அதிகரித்ததன் காரணமாக ஆக்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா ஜெனேகா கோவிட் 19 தடுப்பூசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இலங்கைக்கு இந்த ஆக்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா ஜெனேகா தடுப்பூசிகள் 500,000 கிடைக்கும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுவதாக இராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த தடுப்பூசிகளை விநியோகம் செய்வது அல்லது ஏற்றுமதி செய்வதை தற்காலிகமாக இந்தியா இடைநிறுத்தி வைத்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்படும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தொல்பொருள் திணைக்களம் தங்கள் ஆய்வுகளை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பல மக்கள் இதற்கான எதிர்ப்புகளை வெளியிடுவதன் காரணமாக அவர்கள் சில இடங்களிலே இந்த ஆய்வு பணிகளிலே ஈடுபட முடியாத சூழ்நிலை உருவாகுகிறது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொல்பொருள் என்ற பெயரில் தமிழ் மக்களின் வளங்கள் சுரண்டப்படுவதற்கு உறுதுணையாக இல்லாமல் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய நாளில் நாடாளுமன்றத்திலே சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தின் போது உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதே நேரம் இலங்கையிலே பாடசாலை நடவடிக்கைகள் தாமதமாக இருந்தது கொரோனா காரணமாக. ஆனால் மீண்டும் பாடசாலைகள் இயங்கக்கூடிய சூழல் உருவாகி வருகிறது. மேல் மாகாணத்திலே இதுவரையில் 5 மற்றும் 11, 13 ஆகிய வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் ஏனைய மாணவர்களுக்கு எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் இந்த பாடசாலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஊடகவியலாளர்கள் கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிசிடம் ஒரு விடயத்தை கேட்டிருந்தார்கள். அதாவது இந்த மேலதிக வகுப்புகளை வழங்குவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்ட நேரத்தில் சுகாதார அமைச்சு இதுவரையில் அதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்றும், தனியார் பாடசாலைகள் அதே போல சர்வதேச பாடசாலைகள் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் இயங்குவதற்கு அனுமதி இருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கு இதுவரை சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கவில்லை என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயம் அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இப்போது தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர் கெகலிய ரம்புக் வெல்லவிடம் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்டிருந்தார். இங்கே பொருளாதார தடை விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி கேட்ட நேரத்தில் அதற்கான வாய்ப்பு குறைவு என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அதாவது ஒரு பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்க வேண்டுமாக இருந்தால் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே வீட்டோ அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலே பெரும்பான்மை நாடுகள் இலங்கைக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவு வழங்கும். அதனால் இப்படியான வாய்ப்பு குறைவு என்பதை போல தெரிவித்திருக்கின்றனர். இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது.